ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் பேசுகிறேன். இது செகண்ட் டே மார்னிங்கு. நைட்டு லிட்டில் பிட் ரெஸ்ட் இல்லாத இருந்தோம், செம்ம ஸ்லீப்பு, நல்லா தூங்கி எழுந்துட்டோம். மார்னிங் ஒரு 8:00 இருக்கும். வேவ், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ஒரு சைடில் வெயில் இருந்தாலும் அந்த பனி நம்ம மேலே டச் ஆகுறது ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு கேமராவில் தெரில. வாங்க, ரெடி ஆகிட்டு வரலாம். காய்ஸ், நம்ம ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களையா. கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிலே மிகப்பெரிய வியூ பாயிண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். கைஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாஸ்தி வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக ரஷ்ஷாக தான் இருந்தாங்க. நம்மள மாதிரி எல்லோரும் டூரிசம் போல் வீடியோஸ் எல்லாம் எடுத்துன்னு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. கைஸ், இவங்க ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை, சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆளுங்க எங்கே வந்தாலும் சொல்லணுமா. கைஸ், எங்கே வந்தாலும் இந்த கடலை போடுறது விடவே மாட்டேங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம ஃபேமிலி கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டோம். இந்த வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரே கப்பல்ஸாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னடா இருக்குது மேலே அப்படின்ற மாதிரி மேலே ஏறி போனேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். அந்த ஹில்ஸு, அந்த க்ளவுட்ஸு, க்ரீனரியான ஸ்பாட்டு, அதில் ஒரு சின்ன சின்ன வீடுங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா எல்லோரும் டெலிஸ்கோப்பில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அது ஃப்ரீயாக பார்த்துருந்தாங்க எல்லோரும். கைஸ், நம்மளோட ஊட்டியோட மெயின் சிட்டியை அவங்க அந்த டெலிஸ்கோப்பில் காட்டுறாங்க. வேணும்னா ஒரு நம்ம கேட்டால் மாத்திரமே ஜூம் கம் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஊடகமாக ஜூம் பண்ணி பார்த்தோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல குவாலிட்டியோட. சரின்ட்டு இந்த இடத்த முடிச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். வாங்க காய்ஸ், என்ன என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். Excuse me. Sorry for the disturbance. கைஸ், நம்ம குன்னூர் போயிட்டு வர வழியில் ஒரு வியூ பாயிண்ட்டு பார்த்தோம். ஊட்டியில் செம்மையாக இருந்துச்சு. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப வேலை இருந்துச்சு. இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது தான் ஜாஸ்தி ஹாப்பினஸ் தரும். எனக்கு அந்த மாதிரி தான், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது பாருங்க காய்ஸ், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கைஸ், நம்ம குன்னூர் வீடியோ வந்து ஆன் ப்ரோக்ரஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம குன்னூர் வீடியோ தான். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் சாக்லேட் எஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம். கீழே வந்து சாக்லேட் எஸ்டேட்டு, அப்படியே மேலே போனால் வந்து டி எஸ்டேட்டு. நம்மளுக்கு சாக்லேட் எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, எதுலேருந்து பண்ணுவாங்க அப்படின்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு ஒரு 2-3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் தராங்க. நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கலாம். அப்படியே மேலே போனோம்னா நம்மளுக்கு டி எஸ்டேட்டு. கைஸ், இந்த டி எஸ்டேட் தான், சாக்லேட் எஸ்டேட் தான் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ப்ரோ தான் நம்மளுக்கு கைடு பண்ணார் டீ எப்படியெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுது, இங்கேருந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, நான் அங்கேயும் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் டீ கொடுத்தாங்க. டீ எல்லாம் சாப்பிட்றதுக்கு தரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயில், டீ பேக்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அவங்க க்ரோசரி ஷாப் வச்சுருந்துக்கிறாங்க. சரின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டீ அதெல்லாம் வாங்கிக்கின்னு நம்ம நெக்ஸ்ட்டு போட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். காய்ஸ், அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அவ்வளோ வர்த்துன்னு எனக்கு தோணலை. வெறும் ஸ்ட்ரைட் ரூட்டில் போயிட்டு வியூ காமிச்சிட்டு வரத்துக்கு சரின்ட்டு நான் போட்டிங் ஒண்டி அவாய்ட் பண்ணிட்டேன். வெளியே வந்து பார்த்தா நம்மளுக்கு ஹார்ஸ் ரைடு. எனக்கு ரொம்ப நாளாகவே இஷ்டம். ஆனால் நான் ரொம்ப நாளாக போகல, அன்றைக்கி போயிருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. சரின்ட்டு அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் கார்டன். காய்ஸ், இது வந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ரோஸ் கார்டன் டூரிஸ்ட்டுக்கோஸ்கரம் பண்ணியிருக்காங்க. வெளியவே க்ளீனாக கார் பார்க்கிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல. அவ்வளோ ஒரு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. வாங்க பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆக்ஷனை நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. நானே யூடியூப்பில் பார்த்தேன். இங்கே பாருங்க காய்ஸ், ஃபுல் க்ரீனரி, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம போனோன்னா ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கோஸ்கரமே ஒரு இடம் இருக்குது. இப்போ நான் நின்றுக்கிற இடத்துல ஃபோட்டோ தான் பிடிக்கிற ஸ்பாட். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனரிக்கும் எதிரில் அந்த வீடும், எனக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு வீடு இருந்துச்சுன்னா இந்த பார்க்குக்கும் அந்த வீடுக்கும் வேறு லெவலில் இருக்கும். அந்த லுக்கெல்லாம் யோசனை வந்துச்சு, பீஸ் ஆஃப் மைண்டோடு இருந்துச்சு காய்ஸ். சரின்ட்டு அதை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிட்டோம். எதனா சாப்பிட்டு கிஃப்ட்டு பர்ச்சேஸ் கீச்சேஸ் பண்ணு அப்படின்னு போகலான்னு சொல்லிட்டு
ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம். நம்ம ஞாபகார்த்தமாக எதனா ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜர்கன் வாங்கியிருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் இப்போ வாங்கலை, இதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஹோல்செல்லு ஜர்கின்ஸு, ஸ்வெட்டர்ஸு, சாக்ஸு, இந்த மாதிரி இது தான் அங்கே ஃபேமஸாக. அது விட்டுட்டால் டீ எஸ்டேட்டு, சாக்லேட் எஸ்டேட் தான் ஃபேமஸாக. இங்கே வந்து பார்த்தா செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் வர்த்துன்னு சொல்லலாம், ரொம்ப வர்த்துன்னே சொல்லலாம். குவாலிட்டி பர்பஸ் செம்மையாக இருந்துச்சு, செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் வாங்கினேன்னா, நான் ஒரு 2500 ருபீஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுன்னு பண்ணி காட்டுறேன். அந்த பயாலாம் நம்மக்கிட்ட ரொம்பவே நல்லா பேசினார், நல்லா பேசினா அதோடய ப்ரைஸஸ் எல்லாம் சொன்னார். சரின்ட்டு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ, ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்லாம் சொன்னார். சரின்ட்டு நம்ம இந்த வேலை முடிஞ்சிச்சு, வாங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு போயிட்டு நம்ம அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பீஸா சாப்பிட்டதுக்கும் சக்கா தான் இருந்துச்சு. ஃபேமிலி கூட ஒரு நல்ல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரின்ட்டு நம்ம அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிடும் காய்ஸ். காய்ஸ் நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம குன்னூருக்கு எப்படி போகிறது, இல்லை இங்கே ஊட்டியோட லோக்கல் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டுனா நான் உங்களுக்கோஸ்கரம் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டே டியூனில் இருங்க. நம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லவ் யூ, டாடா, பை பை காய்ஸ்.